இன்னைக்கு நம்ம ராகி பனானா பிரெட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம், அப்புறம் வால்நட்டு அரை கப்பு, ஒரு கப்பு ஆல்மண்ட் ஃப்ளோர், ஒன்றரை கப்பு ராகி ஃப்ளோர், ஒன்றரை கப்பு சுகர், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், அப்புறம் மூணு எக்கு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனில் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் அரை கப்பு கெனாலோ ஆயில். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ பாருங்க, நான் நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ நம்ம சீனி போடணும். சீனி போட்டு முடிச்சோடனே நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இங்கே பாருங்க, நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த சுகர் நல்லா கெட்டி ஆகாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ராகி ஃப்ளோர் போட்டுருவோம். இப்போ எப்படி நான் கெட்டி படாமல் நல்லா கிண்டிருக்கேன்னு பாருங்க. இப்போ நம்ம கெனோலா ஆயில், உப்பு, முட்டை, அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றி நம்ம நல்லா பீட் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா கிண்டிடும். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டுருவோம். அது எல்லாம் போட்டுருவோம். அப்புறம் நம்ம வால்நட் போடணும். வால்நட் போடும்போது கொஞ்சம் போட்டுட்டு மிச்சம்லாம் நம்ம டாப்பிங்க்கு போட்டுருவோம். ஸோ நம்ம கொஞ்சம் போட்டு மிச்சதெல்லாம் டாப்பிங்க்கு வச்சுருவோம். அப்புறம் நல்லா பீட் பண்ணிடுவோம். நம்ம பேக்கிங் சோடா போட்டுருவோம். அப்புறம் நம்ம இது எல்லாம் கிண்டி முடிச்சோடனே நம்ம பேக் பண்ணுவோம். பேக் பண்ணதுக்கு முன்னாடி அவனில் ப்ரீஹீட் நம்ம 350 degrees வச்சு ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி பேக் பண்ண ட்ரேல நல்லா எண்ணெய் தழுவிருக்கணும். அப்புறம் தான் நல்லா ஒட்டாம வரும். பேக்கிங் கட்டையில நான் நல்லா ஊத்திட்டேன். இப்ப டாப்பிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமா வால்நட்டு தூவிடணும். அவன்ல நம்ம 350 degrees பேக் பண்ணி வைக்கணும். அப்புறம் அதுவும் 1 hour பேக் பண்ணி வைக்கணும். ஓகே, பண்ணலாமா? இந்த பாருங்க, 1 hour அவனில் வச்சோல இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா சாப்பிட்டு அதை செஞ்சு சாப்பிடணும். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.